ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் ஒன்று ஏற்படும். ஆனால் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விதங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவிகள் இல்லை. இன்னைக்கு நாங்க பார்க்கலாம், தடை செய்யப்பட்ட விதத்துல சில எங்கட நாட்டுகள்ல கொஞ்சம் குறைவோம். அந்த பேட்டு வாத்தியங்கள், மியூசிக்கள், அது இது எல்லாம் வச்சு செய்வாங்க. எங்கட நாட்டுல அல்ஹம்துலில்லா குறைவோம். ஆனா நபியவர்கள் சொன்னார்கள், அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த நீங்க ரமான் கொட்டலாம். முந்தைய ஒரு காலத்துல நாங்க சின்ன வயதுல நாட்டு செய்திகள் எல்லாம் தெரிஞ்சிருக்குது, ரமான் கொட்டுவாங்க, ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து கொட்டுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டாலே விளக்கும், திருமணம் ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. திருமணத்திற்கு முன்னால முடிக்கிற ஆண் அந்த பெண்ணை போய் தாராளம் பார்க்கலாம், அந்த பெண் அந்த ஆணை தாராளம் திருமணத்திற்காக வேண்டி பார்க்கலாம். பலர் வந்து நவீனத்தில் கேட்டிருப்பாங்க, யார் சூழல்லா இந்த இடத்துல எனக்கு பெண் பேசி வந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கேட்பாங்க, நீங்க பார்த்தீங்களா? அந்த பெண்ணை பார்த்ததுக்கு பின்னால்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டே வரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்க பார்த்தாச்சு முடிச்சுட்டான் ஆகணும். அப்படி ஏழனே பார்த்ததுக்கு பின்னால்தான் இவருக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வரும், எனக்கு அது நிச்சயமா இல்லையா. பார்த்ததுக்கு பின்னால அதுக்கு நாங்க சொல்றோம், அந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. சில நேரங்களில் பாவம், ஒரு பெண்ணா பல வீட்டார்கள் வந்து பார்த்துட்டு போய் கடைசியில் ரிஜெக்ட் பண்ணினா உள்ள ரீதியா அந்த பெண் பாதிக்கப்படுவாள். அதனால் அதுக்கு வேற ஏதாவது ஒரு முறையில அந்த பெண்ணுக்கு தெரியாத விதத்துல அந்த பெண்ணும் அவருடைய குடும்பத்தார்களும் போற எங்கேயாவது போற வார நேரத்தில் இவர் ஓரிடமும் பார்த்துட்டா விளங்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிக முக்கியமான ரெண்டு பேர் வந்து ஆலோசனை செய்தார்கள். யாரு? ஃபாத்திமா பின்த் கைஸ் ரழியல்லாஹு அன்ஹா நபியிடத்தில் வந்து ஆலோசனை செய்தார்கள். யா ரசூலுல்லாஹ், ரெண்டு பேர் வந்து என்னை பெண் கேட்டார்கள். நபி அவங்க கேட்டவங்க கூட பெண் கேட்டது யாரு? சொன்னார்கள், ஹதரத் மாவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஹதரத் அபு ஜஹல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா ஆலோசனை சொல்ற நேரத்திலேயும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத விதத்துல தான், ஆனா அமானிதமும் இருக்கும். திருமணம் நடக்கிற நேரத்துல எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க, பெண் விஷயம் தானே, பாவம் நடக்கட்டும், எல்லாரும் ஒரு பாரதூரமான தவறுகளோ தப்புகளோ நோய்களோ இருந்தா நாங்க மிச்ச கண்ணியமான முறையில அந்த பெண்ணோ ஆணோ பாதிப்புக்குள்ளாகாத விதத்துல அதை நாங்க சொல்லணும். அவர் அதிகமாக பெண்களை அடிப்பார், அவருடைய தோல் எப்பவுமே ஷாட்டை தொங்கிக் கொண்டிருக்கும். அவர் பெண்களை அதிகமாக அடிப்பார், அதனால் அவரும் உங்களுக்கு சூட்டபல் இல்லை. முடிச்சு கொள்ளுங்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சப மிச்சம் விசாலமாக இருந்தது. சில நேரங்களில் பெண்கள் வந்து நபியிடத்தில் மஷூரா செய்யலாம். நபியுடைய காலத்துல நிக்காகவும் மிக எளிமையான முறையில நடந்துச்சு. சில நேரங்கள்ல பெண் கேட்பதற்காக வேண்டி ஒரு போறாரு, ஹயாத்து சஹாபாவுடைய வருது, ஹதரத் சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் அபுத்தர்தா ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் மிச்சம் நெருங்கிய நண்பர்கள். ஹதரத் சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு வெளியூரில் இருந்து வந்தவங்க, பாரிஸ் நாட்டிலிருந்து வந்தவர்கள். அபுத்தர்தா தான் ஓரளவு மதீனாவில் உள்ள ஓரளவு மக்களுக்கு அறிமுகமானவர்கள். ஹதரத் சல்மான் சொன்னாரு, ஹதரத் அபுத்தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இந்த வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நீங்க என்ன எனக்காக வேண்டி பெண் கேளுங்களேன், அவங்களோட மகளை முடிச்சிட்டாரத்தை போயிட்டு கேட்டு பாருங்களேன். ஹதரத் அபுத்தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுக்கு போய் ஹதரத் சல்மானுடைய ஷரப் எல்லாத்தையும் சொன்னாங்க. அம்மா சல்மான் மின்னா மின் அகலில் பை, சல்மான் எங்களை சேர்ந்தவர், எங்களுடைய அகலுமைத்தை சேர்ந்தவர் என்று கூறக்கூடிய அளவுல நபி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். ஆனா வீட்டுக்காரர்களும் சரியான ஓபன், வீட்டுக்காரன் ஒரே எடுத்தெடுப்புல சொன்னாரு, அம்மா சல்மானு ஃபலா வ அம்மா அத்த ஃபனு ஜவ்விஜஹு,
சல்மானுக்கு முடியவே முடியாது, நீங்கள் சொல்லுங்க உடனே நாங்க முடிச்சிட்டாரோம். அவர்களுக்கும் திருமணத்துடைய தேவை, வீட்டுக்குள்ளேயே பின்பாக்கிறாங்க. பார்த்ததோடு அவருக்கு ஓகே, மாமனாட்ட சொல்றாரு எனக்கு இஷ்டம் உண்டு, உடனடியே அங்கே வச்சு நடந்து நிக்காக முடிஞ்சிட்டு வெளியில வராங்க. சல்மான் ரதியல்லாஹு கேக்குறாங்க என்ன நடந்துச்சு, சந்தோஷமாக வாழுங்க. நபியுடைய காலத்தில் அந்த அளவுக்கு நிக்காதுங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக்கி விட்டார். இன்னைக்கு நிக்காஹ் என்றாலே பெரிய மலை மாதிரி பாரம், செல்வந்தர்களுக்கு அது ஒரு அடிப்படையில், ஏழைகளுக்கு இன்னும் ஒரு அடிப்படையில. செல்வந்தர்கள் பணத்தை எப்படி செலவழிக்கிறான்னு யோசிக்கிறார், ஏழைகள் என்ன செய்யறான்ற அவங்க யோசிக்கிற. செல்வந்தர்கள்ட பணம் கூடினா பலவிதமான விருந்துகள். நிக்காஹுக்கு முன்னால் எத்தனையோ பேர் சமீபத்தில் வந்தது ஹெல்தி ஃபங்க்ஷன் தனியா ஒரு சாப்பாடு. நடக்குது. அப்ப செல்வந்தர்கள் என்ன அவங்க கொடுக்கிற சாப்பாட்டுக்கு ஒரு பெயர் வைக்கணும், ஏற்கனவே பட்ஜெட் போட்டிருப்பாங்க, இத்தனை மில்லியன் செலவழிக்கணும், அதெல்லாம் செலவழிச்சு முடிக்கிற ஏழைகள் பாவம். அவங்க என்ன செய்வாங்க, சில பேர் அவங்களுக்கு ஒரு ரெண்டு பவுன் நகை வாங்க கூட வசதி இருக்காது. இப்ப அவங்க அவங்கள எளிமையான முறையில் எப்படி நிக்காக செஞ்சு முடிக்கிறான் அவங்க யோசிப்பாங்க. அதனால்தான் இதை மிச்சம் எளிமையாட்டி காட்டினாங்க. இதை நீங்க பாரமாக சுமையாக எடுக்காதீங்க. யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குதோ அப்படி அப்படி எடுத்து முடியுங்க. அல்லாஹ்வு மீது தவக்குல் வச்சு நீங்க தக்குவாவை மேற்கொண்டு உங்களுக்கு பொருத்தமான தீர்த்தாதி எத்தான பெண் கிடைச்சா திருமணம் முடிச்சு வைங்க. ஏற்படும் தகமையும் அந்த வயசும் அந்த பொருத்தமும் வந்தா திருமணம் முடிச்சு வைங்க. சில நேரத்தில் சில பெற்றோர்கள் மகன் இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு, வருமானம் அது கொண்டிருக்கிறது, சம்பாதிக்கிறாரு, இப்பே நாங்கள் முடிச்சு கொடுத்து அங்கிட்டு போய்த்துறோம், அதனால் அவரை கொஞ்சம் நாங்கள் ஹோல்ட் பண்ணணும், பிரேக் பண்ணணும். ஹதீஸில் தெளிவாக வருது, வசதி வந்தும் எல்லா வகையான தகுதிகளும் இருந்தும் ஒரு பெற்றோர்த்தனுடைய பிள்ளையை முடித்து வைக்காமல் அந்த பிள்ளை தவறின போனால் அந்த தவறின பாவத்தில் ஒரு பங்கு உம்மவாப்பாவுக்கு வந்து சேர்ந்துடும்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் நான்கு விடயங்களுக்கு அவனுடைய திருமணம், துர்க்கஹுல் மர்அத்துலி அர்பா, லிமாலிஹா அவளுடைய பணத்திற்காக, ஒலி ஜமாலிஹா அவளுடைய அழகுக்காக, ஒலி ஹசபிஹா அவளுடைய குலம் கோத்திரம் அவளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டிற்காக, ஒலி தீனிஹா அவளுடைய மார்க்க பற்றிற்காக. தீன்ல எவ்வளவு பக்குவம், தீன்ல எவ்வளவு பேணுதல், தீன்ல எவ்வளவு உறுதி, குர்ஆன்ல ஹதீஸ்ல ஷரியாவுடைய அடிப்படையில வாழணும் என்பதுல யாரும் உறுதியாக இருக்கிறாங்களோ அதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று நபியுடைய சொல் ஹதீஸ். இப்ப நபி அவர்களுடைய செயல் வருது. நபி அவர்களோட கடைசி பில்ல தான் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவர்கள் மிக அதிகமாக ஃபாத்திமாவை நேசிப்பாங்க. என்னுடைய ஃபாத்திமாவுக்கு யாராவது நோவினை செய்தால் எனக்கு நோவினை செய்த மாதிரி என்று நபி அவர்கள் கூறுவார்கள். சென்ன ஃபாத்திமா சுவர்க்கத்துடைய பெண்மணிகளுக்குரிய தலைவியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணத்துடைய காலம் வந்து விட்டது. பலர் வந்து பெண் கேட்டாங்க. ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் உட்பட ஹதரத் ஃபாத்திமாவுக்கும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில நான் நம்பற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் வித்தியாசம் இருக்கும், டிஃபரண்ட் இருக்கும். ஆனா ஏன் திருப்பம் என்றா, ஒரு ஹதீஸ்ல வருது எல்லா வகையான வம்சமும் கியாம நாள்ல துண்டிக்கப்படும், எல்லா ஹசபி வனசபி என்னுடைய வம்சத்தை தவிரான நபி அவர்கள் சொன்னார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆசை என்ன, ஆல்ரெடி என்னுடைய மகனை நபி அவர்களுக்கு கொடுத்துட்டேன், நபியுடைய மகனை நான் முடிச்சா எனக்கு இன்னும் நபி அவர்களுடன் நெருக்கம் ஏற்படும். அதனால ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருமே வந்து பெண் கேட்டார்கள். நபி அவர் சொல்லி அவருடைய வீட்டுக்கு ஒரு பெண்மணி அடிக்கடி வந்துவிட்டு போவார்கள். அந்த பெண் சொன்னாங்க, ஃபாத்திமாவுக்கு பல இடங்களால திருமண பேச்சு நடக்குது, அலி நீங்க போயிட்டு ஃபாத்திமாவை பெண் கேட்டு பாருங்க. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபியுடைய மகனை முடிக்கிறதுக்கு ஒரு வசதி வாய்ப்பு ஒரு பொருத்தம் ஒரு தகுதி உண்டு வேணும், என்கிட்ட அப்படி ஒன்றுமே இல்லை, நான் எப்படி நபியுடைய மகனை முடிக்கிறது? அந்த பெண் சொன்ன கேட்டு பாருங்களே, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய சபைக்குத்தான் வருகிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் கேட்கத்தான் வந்தார்கள். ஆனா சபையில நபி அவர்கள் மற்ற சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற நேரத்துல பெண் கேட்க வந்தாங்க, ஆனா கேட்கலாம் வந்து அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்முல் கைப் மறைமுகமான விஷயம் எதுவுமே தெரியாது. நபி அவர்களே சொல்வார்கள், வலவ் குந்து அஅலமுல் கைப் லஸ்தக்தரத்து மினல் கைர் வமா மஸ்னியஸ்ஸூ, எனக்கு மறைமுகமான விஷயம் எதுவுமே தெரியாது, அப்படி தெரிந்திருந்த இன்னும் எத்தனையோ நல்ல விடயங்களை செய்திருப்பேன், எத்தனையோ தீங்குகளில் இருந்து நான் என்னை பாதுகாத்திருப்பேன், ஆனா தெரியாது. ஆனா உண்மைக்கு பாப்பாவுக்கு பிள்ளை பற்றி தெரியும், உமாவுக்கு அதை விட கூடுதலா பிள்ளைகள் முடிக்கிற முடிப்பை பார்த்து விளங்கும், எதுக்கு முடிக்கிறாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்துடைய சில ஷாயல் அடையாளத்தை பார்த்து சொன்னாங்க, யா அலி நினைச்சு கொண்டு வந்தேன். கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், அல்லது நீங்க மகனா கொடுக்க என்ன வச்சிருக்கிறீங்க? ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட மகனா கொடுக்கறதுக்கு பெரிசா பணமும் ஒன்றுமே இல்லை, காசுகளும் இல்லை, பொருட்களும் இல்லை. இன்னைக்கு எங்கடா மாப்பிள்ள மாறிட்டு இருக்கிற மொபைல் போன் எடுத்தா 2 லட்சம் 3 லட்சம் பொறுமதி, அவங்கள அவங்கள்ட்ட இருக்கிற வாட்ச், அவங்கள்ட்ட இருக்கிற பெண், அவங்கள் உடுக்கிற உடுப்பு, அதுக்கே வேறொரு கணக்குண்டு போடையிலும். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பணமா காசா ஒன்றுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏதாவது பொருளா இருக்குதா? இல்லை யா ரசூலல்லாஹ்,
நபி அவர்களே கேட்கிறாங்க, உங்கள்கிட்ட ஒரு கவசம் ஒன்று இருந்துச்சுட்டானே, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல யுத்தத்துக்கு போற நேரத்தில் அணியில் ஒரு கவசம் ஒன்று இருந்துச்சு, அந்த கவசம் எங்க? ஆமியார சூழந்தா அந்த கவசம் இருக்குது. இன்னஹல்லா, அது ஹௌதமி கவசம், அது ரொம்பவும் பொறுமதி குறைந்த ஒரு கவசம். ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், அலி தீர்த்தாரியத்தான ஒரு வாலிபர், அல்லாஹ் மீது நம்பிக்கை, தக்குவா, தவக்குல், அது அவருக்கு நிகர் அவ்வளவு தன் பயம் என்றது இல்லை. அவர்கள் நபியுடைய படுக்கையில் அதனால் நபியுடைய பணக்கீடு அதனால் அலி எப்படி படுக்க வைச்சாங்க எங்களுக்கு தெரியும் நபியுடைய வீட்டை பலர் வந்து முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்தா எல்லாருமா சேர்ந்து அவர்களை கொலை செஞ்சிடணும் ஒரு ஆள் கொலை செய்த பணிக்கும்படி வாங்கலாம் நாங்க எல்லாருமா சேர்ந்து கொண்டா யாரு கொண்டான்னு தெரியாது அவர்களே வந்து கதவை திறந்து வீட்டுக்கு முன்னால் உள்ள ஒரு மண்பிடியை எடுத்து, ஓ ஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தா ஃபஅஹஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் என்ற ஆயத்தை ஓதி அப்படியே தூவி விட்டு அவர்களுக்கு முன்னால தான் நடக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய பார்வைக்கு அந்த திரையை போட்டு விட்டான், அவர்களில் யாரும் நபி அவர்களை கண்டுகொள்ளல. இவங்க நபியுடைய வீட்டுக்கு முன்னால எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நபி அவர்கள் அப்படி போற நேரத்துல பின்னால சவுர் குகைக்கு போனாங்க, போற நேரத்துல ஒருவர் கண்டுட்டாரு, அவர் வந்து நபியுடைய வீட்டுல சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து கேட்டாங்க, என்ன யாரு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வர வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறோம், அவர் எப்பயோ போனாரு, இந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறார் என்றதோட கோவத்துல அவர்கள் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு, இப்ப ஹதரத் அலிய கொள்ளை இல்லாத அதனால வந்து சரியான கோவத்தோட வெளியில பிரிஞ்சு போனாங்க. அடுத்த நாள் காலையில ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்டார்கள், சரித்திரத்துல வருது, இதை பற்றி சரித்திர ஆசிரியர்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் இருக்குது. நபி அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு முன்னால் என்னை கூப்பிட்டு என்னை அழைத்து சொன்னார்கள், அலி எப்படி நான் ஹிஜ்ரத் போக இருக்கிறேன், மக்கால எனக்கு வர வேண்டிய தெல்லாம் நீங்க தான் கலெக்ட் பண்ணும், நான் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க இருக்கிறேனோ அந்த லிஸ்ட் எல்லாம் உங்கள்கிட்ட தாரின் அவங்களுக்கு கொடுத்துருங்க, நான் முன்னால போறேன், நீங்க இன்ஷா அல்லாஹ் பின்னால வந்து மதீனால நீங்க வந்து என்ன சந்திப்பீங்கன்னு சொன்னார்கள். ஹதரத் அலி ரதியல்லாஹு சொன்னார்கள், நபியவர்கள் சொன்னார்களே பின்னால நீங்க வந்து என்ன சந்திப்பீங்கன்னு நபியவர்கள் சொல்லிட்டாங்க, அதனால எப்படியும் நான் மதீனாவுக்கு போவதற்கு முன்னால எனக்கு ஒன்றுமே நடக்காது என்ற உறுதி எனக்கு. அவருடைய தக்குவா, அவருடைய தவக்குல், அவருடைய பேந்துதல், அவருடைய வீரம் அதனால சொன்னாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஹௌதமி என்று சொல்லக்கூடிய இந்த கவசத்தை மகராக வைத்து என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தந்துட்டேன். புகாரியில வருது, ஏற்கனவே அவர்கள் ஒரு ஒட்டகத்தை வாங்கி வைத்திருந்தாங்க வலிமா கொடுக்கணும் என்று, நீண்ட வரலாறு. இப்போ அந்த ஒட்டகத்தை வாங்கி வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால ஒரு தடவை அவருடைய வீட்டுக்கு முன்னால எல்லாம் சாச்சா பெரியப்பான புள்ளோகத்தான், அவருடைய வீட்டுக்கு முன்னால தான் ஒட்டகம் கட்டப்பட்டிருக்குது. இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால அவர் மதுபானம் அருந்தி கொண்டிருக்கிறாரு, ஒரு பெண் வந்து கொஞ்சம் முசுப்பேற்றி விட்டாங்க, உங்களுடைய தைரியம் இந்த அந்த ஒட்டகத்தை நீங்க வெட்டி அதனுடைய திமில் அல்லது ஈர பகுதி எடுத்து கொண்டு வாங்கன்னு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வந்தாங்க. அந்த ஒட்டகத்தை வெட்டி அதனுடைய ஈரல் அல்லது திமில் பகுதியை கொண்டு வந்த அந்த பெண்ணிட்ட கொடுத்ததோடு அந்த ஒட்டகம் அப்படியே ரத்தம் இல்லத்தில் விழுந்துருச்சு. அதில் தலையிறது எல்லாம் ஒரு சரியான கவலை, எவ்வளோ பணம் சேர்த்து வலிமா கொடுப்பதற்காக வேண்டி வாங்கி வளர்ந்த ஒட்டகத்தை இப்படி நடந்துருச்சு. நபியிடத்துல போய் சொன்னதோட நபி அவர்கள் ஓடி வராங்க. வந்த ஹம்சா அவர் நல்ல போதையில் அவருடைய ரெண்டு கண்ணும் பிரிச்சு மாதிரி இருக்குது.
நபி அவர்கள் வந்ததோடு மேலிருந்து கீழே வரைக்கும் பார்த்து, ஹல் அந்தும் அபீதுல் லிஆபாயி, என்னுடைய பாப்பாக்கு நீங்கள் அடிமைகளா தானே இருந்தீங்கண்டு நபி அவர்கள்ட்ட கூட கொஞ்சம் கண்ணீர் குறைவா பேச ஆரம்பித்ததோட நபி அவர்கள் பார்த்தார்கள், இவர் போதையில் இருக்கிறாரே, இவர்கிட்ட பேச்சை கொடுக்கிறது சரியில்லைன்னு திரும்பி வந்துட்டாங்க. இப்ப வலிமா கொடுக்க வேறு ஒரு ஏற்பாடும் இல்லை. அதில் சாதனது எல்லாகும் ஒரு ஆட்டை கொடுக்குறாங்க, இந்த ஆட்டை அறுத்து நீங்கள் வலியமா போடுங்க. ஆட்டுக்கு ரொட்டி சுடுவதற்கு மாவு வாங்க கூட அல்லாஹுவான அந்த நேரத்தில் அவர்கள்ட்ட வசதி இல்லை. இப்ப சில அன்சாரி சஹாபாக்கள் சோளம் மாவை சேகரித்து கொடுக்கிறாங்க, அந்த சோளம் மாவால ரொட்டி சூடப்படுது, இந்த ஒரு ஆண்டு அறுத்து சமைக்கப்படுது. அதர தலைவதி அல்லாஹுவான அவர்களுடைய வலியமா நடந்தே இருக்கிறது. யாருடைய? நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரக்கொலை கடைசி பின்பிள்ளையுடைய வலிமா இப்படித்தான் நடத்துகிறது. இதில் நபி அவர்களும் பெருசாக இதை அகற்றி கொள்ளல. ஏன்? மர்மகனுடைய வேலை, அவருக்கு வசதி இருந்து அவர் கொடுக்கட்டும். நபி அவங்க சாதி செய்தா போடும், முழு மதீனத்து மக்களுக்கும் விருந்து போடுவதற்கு சஹாபாக்கள் முன் வருவாங்க. சில செல்வந்த சஹாபாக்கள் இருந்தார்கள், ஆனால் நபி அவர்கள் அலட்டி கொள்ளல. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா இந்த மர்மகனுடைய வேலை, அவருடைய வசதி என்று அவர் செய்து கொள்ளட்டும். மேலான பெரியாக்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மர்மகனுடைய வலிமா அப்படித்தான் நடந்து முடியுது. திருமணம் முடித்த அந்த ஆரம்ப காலம் இந்தியாவில் எல்லாம் அந்த சீர் வருஷம் சொல்லி கொடுப்பாங்க. எங்கட நாட்டில் கொஞ்சம் குறவு, திருமணத்திற்கு முன்னால முழு பாத்திரங்கள், சமைக்கிற பாத்திரங்கள், வேற என்னென்ன தேவையோ எல்லாம் சீர் வருஷம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. அந்த காலத்துல எப்படி நபி அவர்களுடைய மகள் ஃபாத்திமாவை முடிச்சு கொடுக்கிற நேரத்துல போத்தி கொள்வதற்கு ஒரு பெட்ஷீட் கூட இல்லை வீட்டில். மதீனாவுல கடுமையான குளிர், அதர தலைவரது எல்லாம் பார்க்கிறாங்க. பாத்திமாவுக்கும் குளிர், தனக்கும் குளிர். அவர்கள் தங்களை கொஞ்சம் மூடிக்கொள்ள முழு வீட்டே தேனினா ஒன்றுமே இல்லை. இப்ப கதவை திறந்து வெளியில வந்தா ஒரு ஷாக் கொண்டு போடப்பட்டிருக்குது. இப்ப இருக்கிறவங்களுடைய ஷாக்கு விளங்கும், இந்த கொஞ்ச நாள் போனா ஷாக்கே இல்லாம போயிடும். முந்தி ஷாக்காலத்தான் கட்டில் எல்லாம் செஞ்சிருந்தாங்க, பழையவர்களுக்கு நினைவிக்கும். கமா கட்டில் என்று சொல்லுவாங்க, முந்தி இருந்த கட்டில் இல்ல, ஷாக்கால செஞ்ச கட்டில் தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு அனிரதியாக வந்து வெளியில பாக்கிறாங்க, ஒரு ஷாக் கொண்டு இருக்குது. அதுல தான் ஒட்டகத்திற்கு தீனி போடுவாங்க. அந்த ஷாக்கு எடுத்து நல்ல தட்டி அன்று இரவு அவங்க ரெண்டு பேரும் போர்வையா அதைத்தான் போர்த்தி கொண்டாங்க. வீட்டில் அவ்வளோ எளிமையான ஒரு நிலைமை தான். மகள் கொடுக்க வசதி இல்லை, வலிமா கொடுக்க வசதி இல்லை, திருமணத்துக்கு தேவையான ஆடைகளை வாங்க வசதி இல்லை. ஆனால் தீனுடைய எந்த தகாசா வந்தாலும் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு, நபியுடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, நூற்றுக்கு நூறு லப்பைக் சொல்லி தயாரானாங்க. பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தான், வசதியை கொடுத்தான். ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரெட்ட புள்ள ஹதரத் ஹசன் ஹுசைன்ல, ஹதரத் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு ரொம்ப அழகானவர். பின்னொரு காலத்துல அவர்களை பல பெண்கள் திருமணம் முடிக்க விரும்பினாங்க. என்ன நபியுடைய பேரன் என்று சொல்லி ஒரு கட்டத்துல திருமணத்துடைய மகராக இல்ல, திருமணம் முடிக்கிற நேரத்துல தன்னுடைய புது மனைவிக்கு ஒரு சந்தோஷமா ஹதியாவாக 100,000 திருகம் கொடுத்திருக்கிறார்கள். ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு சீரு ஆலம் என்று பலான கிதாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் அவ்வளவு செல்வத்தை கொடுத்தான் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு. அதற்கு பின்னால் அல்லாஹ் எவ்வளவு செல்வம் என்று சொன்னா, அவர்களுடைய ஜகாத் மாத்திரம் எத்தனையோ 100,000 திருகம், அவர்கள் கொடுக்கிற வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கிற ஜகாத் எத்தனையோ 100,000 திருகம். அதை அவர்கள் அப்படி பெருக்கி பார்த்தா அல்லாஹு அலம் பல பில்லியன் திருகங்கள் வரக்கூடிய அளவுல பின்னால் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். ஆரம்பத்துல பெரிஷா ஒன்றும் இல்லை. அதனால தன் நபி அவர்கள் குர்ஆன்லயே வருது, ஓ அன்கஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஹிமாயிக்கும் இயகூனு ஃபுகரா யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. உங்கள் இருக்கக்கூடிய அடிமைகளில், ஆண் அடிமைகளில், பெண் அடிமைகளில் யார் யார் விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்களை நீங்க திருமணம் முடிச்சு வைங்க. அவர்கள் ஏழைகளாக, வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களை ஷீமான்களாக ஆக்குவான்.
அதற்கு மாற்றமாக பணத்தை மட்டும் மையமா வச்சு திருமணம் முடிச்சு கொடுக்காதீங்க. பெண்களை செல்வம் பணத்தை மட்டும் மையமா வச்சு திருமணம் முடிச்சு கொடுத்தா அந்த பணமும் செல்வமும் அவர்களை பாவத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அழகும் அவர்களை அழிவிலே கொண்டு போய் சேர்த்து போடும். சிலவேளை கணவன் சிலவேளை மனைவி பாப்பா, எனக்கு என்னுடைய கணவன் ஃபிட் இல்லை, நான் எவ்வளவு அழகு, இவனை பாருங்க இவர் இப்படி இருக்கிறாரு, அப்படி நடந்த நிறைய வரலாற்று சம்பவங்கள் இருக்குது. பெண்கள் வேற ஆண்களை தேடினது, ஆண்கள் வேற பெண்களை தேடினது. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், அழகை மட்டும் மையமா வைத்து முடிக்காதீங்க, பணத்தை மட்டும் மையமாக வைத்து திருமணம் முடிச்சு கொடுக்காதீங்க. தீனை மையமாக வைத்து திருமணம் முடிச்சு கொடுங்க. அப்பதான் சொன்னாங்க, ஒரு அடிமை பெண் இருக்கிறாள், மூக்கு அறுபட்டவளாக இருக்கிறாள், கருத்த நிறமுடையவளாக இருக்கிறாள், அவள் தீன்தாரியத்தாக இருந்த அவள் தான் சிறந்தவள் என்று சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமல்ல, தன்னுடைய மகளுடைய திருமணத்துடைய கட்டம் வரும் பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்கு முதலிடம் கொடுத்து முடிச்சு வச்சாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம், ஆரம்பத்தில் பிரச்சனை சிக்கல், வலிமா கொடுக்க வசதி இல்லை, போற்றி கொள்ள வசதி இல்லை, மகள் கொடுக்க வசதி இல்லை, ஆனால் பொறுமையாக இருந்தாங்க, தீனுடைய அடிப்படையில் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் ஷீமான்களாக ஆக்கினதோடு அவர்களுடைய பரம்பரையில தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவருடைய பரம்பரையில மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை பற்றியும் சொன்னாங்க, திருமணத்தை மஸ்ஜிதில் செய்யுங்க, அதற்கு பின்னால் உள்ள அந்த விசேஷ வைபவங்களை எவ்வளவு எளிமையான முறையில் செய்யுங்க. திருமணத்தை செலவழிக்கப்படுதோ அது தான் பறக்கத்தான். எங்களை நாட்டில் இருக்கிற நிலைமைகளும் எங்களுக்கு தெரியும், பயங்கரமான பொருளாதார பிரச்சனை, உள்ளிவாசிகள் அதிகம், மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால எங்களுடைய திருமணங்களை உணவு கொடுக்கணும் மாற்று கருத்து இல்லை, எங்களுக்கு லைஃப்ல ஒருக்கா வலியமா கொடுக்கணும் கொடுக்கலாம், ஆனா அதை பெரிய அளவுல ஆக்கி அதுல கடன் எடுத்து அதுல கடன் பட்டு அல்லது மற்றவர்கள்ட்ட பேசி யாசகம் கேட்டு எந்த குமரு காரியம் குடும்பத்தில் உள்ளவங்க நீங்க எவ்வளவு போடுங்க நீங்க எவ்வளவு போடுங்க அது சேர்த்து செய்யறது அவரோ அழகில். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, நிறைய இந்த சபையில உலமாக்களும் நிறைய அமர்ந்திருக்கிறார்கள். அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி எளிமையான முறையில நாங்கள் எங்களுடைய நிக்காஹ்களை செய்தா அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் சந்தோஷப்பட்டா தான் அந்த தம்பதியினர்களை அல்லாஹ்வால தான் சந்தோஷமாக வாழ வைக்கலாம். பணத்தால் அல்ல, செல்வத்தால் அல்ல, வாகனங்களால் அல்ல, வீடுகளால் அல்ல, கல்வில ரெண்டு பேருடைய உள்ளத்தில் அன்பை போடுறது அல்லாஹ். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினால்தான் அந்த ரெண்டு பேருடைய உள்ளத்தில் அன்பை அல்லாஹ் போடுவான். நபி அவர்களால் கூட முடியாது, லவ் அஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃத பைன குலூபிஹிம் வலக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும். முழு உலகத்தில் உள்ள அனைத்தையும் நீங்க செலவு செய்தாலும் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில அன்பை ஒற்றுமையை உங்களால் போட முடியாது, அல்லாஹ்வால தான் போடுவான். அவன் தான் பைனக்கும் மவத்தத்த ரஹ்மா, ரெண்டு பேர்களுடைய உள்ளத்தில் அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹ் போடுவதாக கூறுகின்றான். அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி எங்களுடைய நிக்காஹையும் அதற்கு பின்னால் உள்ள ஃபங்க்ஷன்களையும் செய்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே இங்கே திருமண